வாழைக்கதில் வந்து வாழைக்கல் வாங்கி என்ன பண்ணுன்னா இந்த மூடுறதுக்கு வந்து இந்த மண் எடுத்து போட்டுருவோம். இந்த மண்ணை வந்து நம்ம குழி எடுத்து போட்ட மண்ணை நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. இந்த மண்ணில் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா மண்ணில் வந்து 2 சென்டிமீட்டர் அளவில் தான் வந்து நுண்ணுறுகள் இருக்கும், பாக்டீரியா இருக்கும். அப்போ இந்த பாக்டீரியா பூரா என்ன நம்ம ஆழமாக தோண்டி எடுக்கும்போது வந்து எல்லாம் இல்லாம போயிடும். இந்த மண்ணில் இருக்காது, இல்லை கீழே அடியில் போயிடும். நம்ம எடுத்து மேல் தவிர உள்ள மண்ணை மட்டும்தான் எடுத்து மூடமே உடைய கீழே உள்ள மண்ணை எடுக்க மாட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுன்னா இந்த மண்ணை பயன்படுத்தக்கூடாது. நம்ம இந்த மேல் மண் என்ன இருக்குல்ல, இந்த மேல் மண் இதெல்லாம் மத்தி இருக்கும். இதில் வந்து உயிர் என்ன இருக்கும், இந்த மண் தான் எடுத்து பயன்படுத்தும். எந்த விதமான நோயும் வராது, எந்த விதமான நோய் வராது, வேரழுகள் வராது, அப்புறம் வந்து வாழை வெடிப்பு வராது. குறிப்பாக சொல்லப்போனாக்கி வந்து காய் கூட நல்ல திரட்சியாக இருக்கும். அதே போல் வந்து அதிகமாக தண்ணி கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. இப்போ நம்ம இந்த முறையை பின்பற்றினால ஏன்னா ஆல்ரெடி உள்ள நம்ம என்ன போட்டுக்கணும், மண் புழுவத்தை போட்டுருவோம். அது இந்த மண்ணுக்கான மண் புழுவோம். அடுத்து வந்து இந்த பீஜாமல அமுத கரைசல் இதே நம்ம முக்கிய இருக்கும். இது உள்ளே இருந்து அதிகமான இந்த மண் புழுக்களை வந்து உற்பத்தி போடுறோம். இந்த குழிக்கு நம்ம ஏற்கனவே இந்த மேல் மண்ணை போட்டிருக்கோம், நமக்கு லைட்டாக தண்ணி கொடுத்தா மட்டும் போதும், நல்ல மரம் வரும். நம்ம இந்த முறை தான் நம்ம தோட்டத்தில் இதுவரைக்கும் நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். வாழை வந்து அதிகமான நீர்கள் எடுக்கும்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் வந்து அதிகமாக நான் நீர் விட்டுறதுக்கு கிடையாது, குறைஞ்ச நீர் தான் நம்ம எல்லா பேர் கொடுக்குற மாதிரி தான் விட்டுக்கிட்டு இருப்பேன். நல்லாயிருக்கும், எந்த விதமான நோய்களும் வரவே வராது இந்த முறையை பின்பற்றினா.